என் பேர் சரவணன், பர்சனல் ட்ரைனராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிட்டு இருக்க டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கைஃபோசஸ். கைஃபோசஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா கூணு போடுதல். இந்த கூணு போடுதல் அப்படின்றது வந்து இந்தியாவில் மட்டும் மொத்தம் 10 மில்லியன் கேசஸ் வந்துட்டு பதிவாயிட்ருக்குது. இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்து கூணு போடுதல் வந்து முன்னெல்லாம் கேட்டிருப்போம் நம்ம வயசானவங்களுக்கு தான் வந்து கூணு விழுந்துடும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இப்போ வந்துட்டு சின்ன வயசு பசங்கள்லேருந்து யங்ஸ்டர்ஸ்லேருந்து எல்லாருக்குமே வந்து இந்த கைஃபோசஸ் பிரச்சனை வந்து நிறைய இருந்துகிட்ருக்குது. அது எப்படி எதனால் இந்த மேஜர் காசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணுறது, மறுபடியும் அதிகமாக லேப்டாப் யூஸ் பண்ணும்போது ரொம்ப குனிஞ்சி போய் எல்லாம் பண்ணுவாங்க. நேராக நிமிந்து மொபைலை ஹோல்ட் பண்ண மாட்டாங்க, லேப்டாப் நேராக ரைட் ஆங்கிளில் வச்சு பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து ரொம்ப குனிஞ்சி பண்ணுறதுனால இந்த செஸ்ட் பார்ட்டை வந்து ரொம்ப ஸ்குவீஸ் பண்ணி பேக் வந்து ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகிட்டு அது வீக்கர் ஆகிடும். ஸ்ட்ரெச் பண்ண அந்த பின்னாடி இருக்கிறத ரொம்ப இது பண்ணி வீக்கர் ஆகிடும். வீக்கர் ஆகிறதுனால அந்த கூணு போடுறது அதிகமாக ஃபார்ம் ஆகிடும். நெக்கில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு பெரிய பல்ஜே தெரியும் உங்களுக்கு, அது வந்து ஈஸியாக ட்ரீட் பண்ண முடியும். இது காசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது என்னென்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நெக்கில் வந்துட்டு பெயின் ஜாஸ்தியாக ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பித்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து நெக் பெயின் இருக்கும், ஸ்டிஃப்னஸ் இருக்கும் ஸ்பைனில் வந்துட்டு. இது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி உங்கள் ஹாம்ஸ்ட்ரிங் டைட்னஸ்க்கும் வந்து இது லீட் ஆகும். ஹாம்ஸ்ட்ரிங் டைட்னஸ் பற்றி நான் ஒரு வீடியோ முன்னவே போட்டிருக்கேன், நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்லியிருப்பேன் நான். ஸோ இது வந்து அந்த ஹாம்ஸ்ட்ரிங் டைட்னஸ்க்கும் லீட் பண்ணும் அது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை வந்துட்டு அதிகமாக கூணு போட வச்சு ஷோல்டர் ரவுண்டட் ஷோல்டர்ஸாக மாற்றி உங்களுக்கு ப்ரீதிங்கே வந்து ரொம்ப கஷ்டமாக கொண்டு வந்து நிறுத்திடும். ஸோ மாடிப்படி ஏறும்போது மூச்சு வாங்குறதெல்லாம் இருக்கும், நம்ம வேறு ஏதாவது காரணம் நினச்சிட்டு இருப்போம், ஆனால் இதுவும் காரணமாக இருக்கலாம். ஸோ அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு என்னென்ன சிம்பிள் மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 சிம்பிள் மெத்தட்ஸ் இருக்குது. அதை நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன், தயவு செஞ்சு அதை பார்த்துட்டு வாங்க. ஃபஸ்ட்டு படுத்துருங்க, ரெண்டு பில்லோ எடுத்துக்கோங்க. ஸோ அதுட்டு கொஞ்சம் ஹைட்டு நம்ம ஃப்ளோர்லேருந்து கொஞ்சம் ஹைட்டு மேலே வர்றதுக்காக ரெண்டு பில்லோ வைக்கிறோம். நம்ம பில்லோவில் வச்சுட்டு நல்லா நெஞ்சிலேருந்து வயிறு வரைக்கும் உங்கள் பில்லோ ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. கையை ஒய் மாதிரி மேலே தூக்கிடுங்க, ஒய் மாதிரி வச்சுட்டு அந்த ஒய் ஷேப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக மேலே தூக்குங்க. இன்னும் மேலே இது பண்ணுறதுனால உங்களுடைய அப்பர் பேக் வந்து ஸ்ட்ராங்கர் ஆகும். ஸோ ஸ்ட்ராங்கர் ஆகும்போது ஆப்வியஸ்லி நம்ம குனிஞ்சு கூணு போடுறது கம்மியாகும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே அங்கே தான் இந்த ஸ்குவீஸ் நடக்குது. கண்டினியூஸாக பண்ணுங்கள். இப்போது ஷோல்டர் லெவலில் வச்சுக்கோங்க உங்கள் கையை. ஷோல்டர் லெவலில் வச்சுட்டு சேம் அதே மாதிரி ரிப்பீட் பண்ணுங்கள். கை நல்லா மேலே தூக்கிட்டு மேலே போகும்போது ப்ரீத் அவுட்டாக இருக்கட்டும், அதாவது மசில் ஸ்குவீஸ் ஆகும்போது ப்ரீத் அவுட்டாக இருக்கட்டும், கீழே வரும்போது ப்ரீதின் இருக்கட்டும். இது மூணாவது இன்வெர்டட் ஒய் இல்லை ரிவர்ஸ் ஒய் எப்படி வேணால் சொல்லலாம். கை மேலே ஒய் மாதிரி வச்ச மாதிரி அப்படியே கீழே ஒய் மாதிரி வச்சுட்டு அதே மசிலில் ஸ்குவீஸ் பண்ணுங்கள். இப்போ மூணு ஆங்கிளில் வைக்கிறதுனால கம்ப்ளீட் அப்பர் பேக் வந்துட்டு கவர் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ கம்ப்ளீட் அப்பர் பேக் ஸ்ட்ரென்த்தனிங் நடக்கும். பொறுமையாக எழுந்திரிச்சிருங்க. அடுத்த மெத்தடு இது பார்த்தீங்கன்னா ஃபோம் ரோலர்னு சொல்லி சொல்லுவோம் நாங்கள். இது வந்து 6 ஃபீட்டுக்கும் கிடைக்குது அண்ட் சாஃப்டாகவும் கிடைக்குது. என்னோடது வந்து சின்னது அண்ட் ஹார்டும் கூட. ஸோ சாஃப்டாக வேணுன்றவங்க சாஃப்டாக வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு உங்களுடைய மிட் பேக்கு அதாவது ஸ்பைனில் வந்துட்டு வச்சுட்டு தலைக்கு வந்து பில்லோ வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா தலை ரொம்ப நேரம் கீழே தொங்குற மாதிரி இருக்கும், அதுவே நெக் பெயின் கொடுத்துரும். ஸோ தலைக்கு பில்லோ வச்சுட்டு இது மாதிரி படுத்துருங்க. 3 to 5 மினிட்ஸ் இந்த மாதிரி படுத்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செஸ்ட் ஓப்பன் ஆகும். ஸ்ட்ரெச் ஆகும்போது உங்களுக்கு அப்பர் பேக்கில் இருக்க ஸ்ட்ரெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். சைடில் இறங்கிடுங்க, ஸ்ட்ரைட்டாக இறங்கினீங்கன்னா ஸ்பைன் மேபி அடி வாங்க சான்சஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது எல்லாருக்கும் டோர்வே இருக்கும் வீட்டில், எல்லாருக்கும் அதே டோர்வேயில் வந்துட்டு இது மாதிரி கையில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் கை வச்சுட்டு ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபார்வேர்டில் நீங்கள் போகணும், டோர்வேயில் கை வச்சுட்டு நீங்கள் ஃபார்வேர்டு போகணும். இங்கே என்னால் ஃபார்வேர்டு காட்ட முடியல, ஆனால் நீங்கள் ஃபார்வேர்டு போகணும். ஸோ இந்த மூணு ஆங்கிளில் வச்சுட்டு அதே மாதிரி ஃபார்வேர்டு போயிட்டு ஹோல்ட் பண்ண ஆரம்பிச்சுருங்க. இது அடுத்தது இந்த ரோப்பு, ரெசிஸ்டன்ஸ் ரோப்பு இருக்கிறவங்க இதை வச்சு பண்ணலாம். இதுவும் அப்பர் பேக்குக்கான எக்ஸசைசஸ் தான். அந்த மோஷன் பார்த்தீங்கன்னா பேக்லேருந்து ஃபார்வர்ட்லேருந்து பேக்கில் புல் பண்ணுவேன் நான். பேக்கில் புல் பண்ணும்போது அப்பர் பேக் வந்துட்டு ஸ்ட்ராங் ஆகும். இதுதான் அந்த அப்பர் பேக்கு. இந்த இடம் தான் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக நம்ம இந்த எக்ஸசைஸ் பண்ணுறோம். நம்ம ஸ்லோவாக பண்ணிக்கோங்க, மசில் ஸ்குவீஸ் ஆகும்போது ப்ரீத் அவுட்டும். அடுத்த மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக பிடிச்சிக்கோங்க, ஷோல்டர் லெவலில் வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு உங்கள் ஆமை ஷோல்டர் லெவலில் வச்சுட்டு புல் பண்ணுங்கள். பேக்கில் புல் பண்ணுறது மூலிமா அப்பர் பேக் திரும்ப இதில் ஸ்ட்ராங் ஆகும். இதான் அந்த அப்பர் பேக். இந்த பார்ட் தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க இந்த எக்ஸசைஸில். புல் பண்ணுறது மூலிமா அது ஸ்ட்ராங்கர் ஆகும். த்ரீ மெத்தட்ஸை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 3 மெத்தட்ஸை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வாங்க, அதை நம்ம இந்த கைஃபோசஸை வந்து ஈஸியாக வந்து ட்ரீட் பண்ணிடலாம்.
கூனு போடுறத தயவு செஞ்சு மொபைல் யூஸ் பண்ணும்போது ரொம்ப குனியாதீங்க, ஸ்ட்ரைட்டாக வச்சு யூஸ் பண்ணுங்கள். லேப்டாப் யூசர்ஸ்க்கும் நான் கேட்டுக்கிறேன், லேப்டாப் யூசர்ஸ் வந்துட்டு ரொம்ப பென் பண்ணி ஃபார்வர்ட் பென் பண்ணி பண்ணுறாங்க, ஸோ அதுவும் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக அப்ரைட் ஆங்கிளில் பிசி யூஸ் பண்ணுற மாதிரி தயவு செஞ்சு உட்காந்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க. குனிஞ்சி ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த கைஃபோசிஸ்க்கு கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக ட்ரீட் பண்ணிட முடியும், அந்த பெயின் ஃப்ரீ லைஃப் வாழலாம். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.